நேத்து தளபதி 67 ரோலக்ஸ் என்ற ஹேஷ்டாக்ஸ்லாம் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன விஷயம்னு உள்ள போய் பார்த்தா பாம்பேக்கு வர்ற ஒரு புது கேங்ஸ்டரோட கதை தான் தளபதி 67 ஒரு நியூஸ் சுத்திட்டு இருந்துச்சு. இது கூடவே விஜயோட கேரக்டர் பேரு ராய்ஸ், அதனால படத்தோட பேரும் ராய்ஸா தான் இருக்கும்னு ஃபேன்ஸ்லாம் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. விக்ரம் படம் கடைசியா மும்பைல முடியும், அதனால தளபதி 67 லோக்கி யூனிவர்ஸா தான் இருக்கும்ன்ற யூகத்தோட எல்சியுமும் இந்த ஹேஷ்டாக்ஸோட ட்ரெண்ட் ஆச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸ் எல்சியு யூனிவர்ஸ்ல ரோலக்ஸ் தான் முக்கியமான படம். ஃபேன்ஸ்லாம் அடுத்து வரப்போற வாரிசை விட இதை ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், இந்த படத்துக்கு தான் விஜய் அடுத்த லீக்குக்கு எடுத்துட்டு போற பொட்டன்ஷியல் இருக்கு. விஜய் என்னதான் பெரிய ஹிட் படங்கள் கொடுத்தாலும் அவர் ஃபில்மோகிராஃபில ரத்தம் தெறிக்க தெறிக்க பண்ண மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி இன்னும் அமையல. இதை செய்ய சரியான ஆளா லோக்கி இருப்பாருன்னு தான் இந்த படத்துக்கு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த படம் மட்டும் லோக்கி யூனிவர்ஸ்ல வந்தா எல்லா ஃபேன்ஸோட சப்போர்ட்டோட விக்ரமை விட டபுள் மடங்கு சம்பவம் பண்ணும். இதுவே ஸ்டாண்டலோன் மூவியா வந்தா இந்த படத்துக்கு ஹேட்ரட் ஜாஸ்தியா இருக்கும். லோக்கி எப்படா விழுவாரு, நெல்சனுக்கு பண்ண மாதிரி பண்ணலாம்னு வேற சிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, பொன்னியின் செல்வன் விக்ரம் மாதிரி படங்கள்ல இண்டஸ்ட்ரியோட பிரைடுன்னு நினைக்கிறவங்க விஜய் அஜித் படங்களை அப்படி நினைக்க மாட்டாங்க. இப்ப லோக்கி மேலதான் மொத்த நம்பிக்கையும் இருக்கு. விஜய் ஒரு ஒஸ்ட் படம் கொடுத்தா அடுத்து ஒரு பெரிய ஹிட் படம் கொடுப்பாரு. அப்படி ஒரு படமா தளபதி 67 அமைய போதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வலிமை பீஸ்ட் கலெக்ஷனை ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொன்னாலும் ரெண்டு படமும் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணல. பட் இந்த வருஷம் மல்டி ஸ்டாரரா வந்த விக்ரமும் பொன்னியின் செல்வனும் 400 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா ப்ரோமோட் பண்ணா சின்ன ஸ்டார்ஸோட பெரிய பட்ஜெட் படமும் கலெக்ஷன் அள்ளுது. ரஜினி புகழ்றாரு, கமல் பிரஸ் மீட் வைக்கிறாரு, சூர்யா பூங்கொத்து அனுப்புறதுன்னு இந்த படத்தை எல்லாரும் அவங்க படம் மாதிரி கொண்டாடுறது படத்துக்கு இன்னும் நல்ல ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கு. இதனால பெரிய ஸ்டாரோட கண்டென்ட் இல்லாத படத்தை விட நல்ல மல்டி ஸ்டாரர் படங்களை மக்கள் ரசிக்கிறாங்க. விஜய் அஜித் கிட்ட இப்ப இருக்கிறது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும்தான். அதுவும் ஜாஸ்தியான டிக்கெட் பிரைஸ்ல வித்தனால வந்தது. இதனால மாஸ் ஹீரோஸும் இனிமே நல்ல கண்டென்ட் மல்டி ஸ்டாரர் பக்கம் அவங்க கவனத்தை திருப்புவாங்க. பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டுல மட்டும் 125 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. சோ பழைய பிசினஸ் தக்க வச்சுக்க நம்ம மாஸ் ஹீரோஸும் இப்ப இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. வாரிசோட ரிசல்ட்டும் கலெக்ஷனும் இப்ப ரொம்ப முக்கியம். காரணம், பீஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வாரிச ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்க நிறைய இடத்துல யோசிக்கிறாங்களாம். வாரிசு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு அட்லியும் ஷாருக் கானும் விசிட் பண்ணிருக்காங்க. இப்படி அடிக்கடி இவங்க மீட் பண்ணிக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஜவான்ல இவருக்கு கேமியோ ரோல் இருக்குன்னு தோணுது. வாரிசுல அல்தோட்ட பூபதி ரீமேக்குக்கு ராஷ்மிகாவும் விஜயும் சமத்தியா டான்ஸ் ஆட போறதா நியூஸ் வருது. இப்படிதான் இவங்க சொன்னதை நம்பி பீஸ்ட்ல அர்ஜுனர் வில்ல ரீமேக் சாங் இருக்கும்னு நினைச்சு ஏமாந்து போனோம். எதுனாலும் அபிஷியலா வரட்டும், அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வளர்த்துப்போம். வாரிசு பொங்கலுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. துணிவ ஜனவரி எண்ட் ஆர் பிப்ரவரி பிகினிங்ல இறக்க போறதா சொல்றாங்க. இந்த மந்த் ஷூட் முடிச்சுட்டு மோஸ்ட்லி மந்த் எண்ட்ல இதோட ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்க. அப்ப பொங்கலுக்கு கிளாஷா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வாரிசு அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க, துணிவு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இங்க துணிவு கூட கிளாஷ் ஆகலனாலும் தெலுங்குல ஆதி புருஷோட கிளாஷ் ஆகுறனால வாரிசுக்கு அங்க தியேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு. ஆதி புருஷ் டீசருக்கு வந்த ட்ரால பார்த்துட்டு இது மொபைல் ஸ்கிரீனுக்கான படம் கிடையாதுன்னு டைரக்டர் ஓம் ராவத் சொல்லியிருக்காரு. ஆதி புருஷ் டீசர் ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டீசரை வச்சு எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ட்ரெய்லர் வந்த பிறகு டீடைல்டா ரிவ்யூ போட்டுடுறேன். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.